சரி ஓகே, நீங்க பாருங்க நமக்கு ஆல்ரெடி ரெசப்ஷன் பேமெண்ட்ஸும் தெரியும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் தெரியும் கரெக்டா? ரெண்டுக்கும் இருக்கிற மேஜரான டிஃபரன்ஸ் நான் என்ன சொன்னேன்? என்ன டிஃபரன்ஸ்டா சொன்னேன் நானு? கொஷின் ரிப்பீட் பண்ணுங்க. ரெசப்ஷன் பேமெண்ட்ஸ்க்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ்னு நான் என்ன சொன்னேன்? மேம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் வந்து ஒன்லி கரண்ட் இயர். கரெக்டடா, எக்ஸாக்ட். ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸ் கூட ப்ரீவியஸ் இயர்ல வந்து ஏர்ன் பண்ணதுக்கா? ஓகே, அது அது எந்த ஆல் இயர்ஸ் கூட? ப்ரீவியஸ் இயர்னு மட்டும் இல்ல, நம்ம எல்லா வருஷம் ஏர்ன் பண்ணதையும் நம்ம ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸ்ல காட்டுவோம். ஜஸ்ட் காசு வந்துச்சா அது ரெசிப்ட், காசு வெளியே போயிருக்கு அது பேமெண்ட்னு காட்டுவோம். ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல கரண்ட் இயருக்கான இன்கம் என்ன, கரண்ட் இயருக்கான எக்ஸ்பென்சஸ் என்னன்னு தான் காட்டுவோம். நான் அந்த வேர்ட் கரண்ட் இயர்ன்றது ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்றத நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப இதுதான் நமக்கு இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஃபார்மேட், ஓகேவா? இப்ப பை சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க போட்டிருக்கிறது என்னன்னா, டியூரிங் த இயர் நீ சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருப்ப, ஓகேவா? அதாவது உனக்கு கையில கேஷ ஒரு 50,000 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரிசீவ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாமா? ஓகே கா. ஒரு 50,000 வந்து நீ ரிசீவ் பண்ணிருக்க, ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் இயர் வாங்கின சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தா அத நம்ம லெஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அர்த்தம், போன வருஷமே அந்த அமௌண்ட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணிருக்கணும், ஆனா அவன் என்ன பண்றான், இந்த வருஷம் தான் கொடுக்கறான். அப்ப அது இந்த வருஷத்தோட கணக்குல வராது தானே? எஸ் மேம். ஆமா அக்கா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அத லெஸ் பண்ணிடுவோம், ஓகேவா? அதே ஓகே மாதிரி மேம். லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் சப்சிக்வெண்ட் இயர். சப்சிக்வெண்ட்னா நெக்ஸ்ட் இயர்னு அர்த்தம். அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை அட்வான்ஸா அவன் இந்த வருஷம் கொண்டுட்டு வந்து கொடுக்கறான். அப்ப அதையும் நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிடுவோம். இது வரைக்கும் புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? அக்கா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா? இப்ப இப்ப கேக்குதாடா? ஹலோ, எல்லாருக்கும் பிரேக் ஆ ஆகுதா? இப்பதான் கேட்டு அக்கா. அக்கா கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? ஓகே, சி இப்போ உனக்கு வந்து நான் டைப் பண்றது தெரியுதுல்ல? ஆ தெரியுதுக்கா. 50,000 பத்தினா நீ இப்ப வாங்கி இருக்க, ஓகேவா? டியூரிங் த இயர் நீ 50,000 ரிசீவ் பண்ணிருக்க. இந்த 50,000ல ஆக்சுவலி 10,000 பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரே அவன் பே பண்ணிருக்கணும், ஆனா இந்த வருஷம் தான் அவன் பே பண்றான். அப்ப அதை நம்ம லெஸ் பண்ணிரணுமா? ஏன்னா அந்த 10,000 வந்து கரண்ட் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. புரியுதா? புரியுதா? புரியுதுக்கா. ஓகே, இதுவே சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் சப்சிக்வெண்ட் இயர்ன்றது நெக்ஸ்ட் இயர் பே பண்ண வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை அவன் இந்த வருஷமே பே பண்ணியிருக்கான். அப்ப அதையும் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க மாட்டோம்? ஏன்னா மேம் இன்கம் என்னது அண்ட் நெக்ஸ்ட் இயர்? ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ன்றது இந்த வருஷம் நீங்க என்ன பே பண்றீங்க, இந்த வருஷத்துக்கான இன்கம் என்ன. நீ காசு நீ எப்ப வேணாலும் வாங்கிட்டு போ, 10 வருஷம் கழிச்சு கொடுக்க வேண்டியது அட்வான்ஸா இப்ப வாங்கு, இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இப்ப நீ முன்னாடி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அவன் இப்பதான் கொடுத்திருக்கானா, அதெல்லாம் நீங்க ரெசப்ஷன் பேமெண்ட்ஸ்ல மட்டும்தான் காட்டுவீங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல கரண்ட் இயருக்கான இன்கம் என்ன, அத மட்டும்தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல காட்டணும், ஓகேவா? சோ இப்ப நீங்க 50,000 வாங்கியிருக்க அப்படின்னா அதுல 10,000 ப்ரீவியஸ் இயரோடது, 10,000 சப்சிக்வெண்ட் இயரோடதுன்னா அது எல்லாத்தையும் லெஸ் பண்ணிட்டா உனக்கு கரண்ட் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு தெரியும். புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. கிளியரா இருக்கீங்களாடா? எஸ் மேம். ஓகே, சோ இது கூட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் ஏதாவது இருந்தா அத வந்து ஆட் பண்ணிக்க சொல்றாங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அர்த்தம்?
இது வரைக்கும் பேமெண்ட் பண்ணாததுக்கான பாக்கிக்கா. நமக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் வராம இருக்குன்னு சொல்லாமா? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்னா இந்த வருஷம் நமக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கணும், ஆனா இன்னும் நம்ம கைக்கு வரலன்னு சொல்லலாமா? ஆமாக்கா. வராம இருந்திருந்தாலும் அது கரண்ட் இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் தானே, அப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா? அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் ஃபார் த கரண்ட் இயர்னு கொடுத்துருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கரண்ட் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அவன் ப்ரீவியஸ் இயரே உனக்கு கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணணும், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஒன்னும் இல்லடா, சிம்பிளான விஷயம்தான். உனக்கு சப் கரண்ட் இயருக்கான இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, டியூரிங் த இயர் அதை வாங்கினாலும் சரி, இல்ல வாங்க வேண்டிய அமௌண்ட் நம்ம வாங்காம இருந்தாலும், எப்படி இருந்தாலும் கரண்ட் இயரா அதை ஆட் பண்ணு, ப்ரீவியஸ் இயரா லெஸ் பண்ணு, நெக்ஸ்ட் இயருக்கானதா அதை லெஸ் பண்ணு. புரியுதா? சம் வந்து புரியுது ரொம்ப மேம். ரொம்ப ஈஸியா இருக்கும்டா இந்த ஒரு ஃபார்மேட் மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சம் பாப்பமா? பாப்போம்க்கா ஓகே. பாப்போம்க்கா. இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கான இல்லஸ்ட்ரேஷன் நீட் ஸ்பெஷல்ல வந்து என்ன கொடுத்துருக்கான், ஃபாலோயிங் டீடைல்ஸ் கொடுத்துட்டா, கால்குலேட் தி சப்ஸ்கிரிப்ஷன் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்ட் 31st மார்ச் 2017 கொடுத்துட்டான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு க்வெஸ்சன் எடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா, கரண்ட் இயர் என்ன, ப்ரீவியஸ் இயர் எது, சப்சிக்வெண்ட் இயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த க்வெஸ்சன்ல கரண்ட் இயர் என்ன, 16 to 17 கா. கரெக்ட். எப்படி சொன்னீங்க 16 to 17? எப்படிடா சொன்னீங்க 16 to 17? அந்த கொஸ்டின்லயே ஃபார் தி இயர் எண்டிங் 31st மார்ச் 2017 இருக்குக்கா. கரெக்ட். ஓகே, சோ நமக்கான கரண்ட் இயர் என்ன, 2016 to 17 கரெக்டா? அப்போ 15 to 16ன்றது நம்மளோட ப்ரீவியஸ் இயர், 17 to 18ன்றது நமக்கான நெக்ஸ்ட் இயர் ஓகேவா? ஆ, க்வெஸ்சன்ல என்ன கொடுத்திருக்கா, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016-17 வந்து 2400 சொல்லிட்டான். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2016-17 ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் 2015-16 வாஸ் ₹1000. சிம்பிளா நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் எதுவா இருந்தாலும் லெஸ் பண்ணணும், கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம எடுத்துக்கணும் கரெக்டா? இப்போ எஸ் ஆன்சர்ல மேம். பாருங்க, டியூரிங் த இயர் நம்ம எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி இருக்கோம், ₹60,000 கலெக்ட் பண்ணிருக்கோமா? இங்க இருக்கா க்வெஸ்சன்ல? எஸ் மேம். ஓகே, இப்போ 60,000 கலெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ க்வெஸ்சன்ல என்ன கொடுத்திருக்கான், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி 2016-17 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கா, இது கரண்ட் இயருக்கானதா இல்லையா? கரண்ட் இயர்க்குள்ளது தான்க்கா. அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனும். புரியுதா? அதே எஸ் மாதிரி புரியுது. 2016-17க்கானதை நம்ம 15-16லயே வந்து பே பண்ணிட்டோம், அப்ப அந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணனும்க்கா. ஆட் பண்ணணும்டா. இது வந்து இங்க பாருனியா, 16 மேம் 17க்கான சப்ஸ்கிரிப்ஷனை நாம என்ன பண்ணிட்டோம், 15 16ஏ பே பண்ணிருக்கோம். தோ அப்ப பே பண்ணாலோ அது இந்த வருஷத்துக்கான இன்கம் தானே அது உனக்கு, எஸ் மேம். அப்ப நம்ம அதை ஆட் பண்ணணும். கரண்ட் இயர்க்கானதா ஆட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் நெக்ஸ்ட் இயர்க்கானதா அதை லெஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி சம் இவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? எஸ் மேம். அக்கா, இப்போ சொல்லுடா. கரண்ட் இயர்ல வர இன்கம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்லக்கா. ஆமா ஆமா, ஓகேக்கா மேம். அப்போ ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்
வரதெல்லாம் மைனஸ் பண்ணணும்ல மேம். ஆமாடா, நெக்ஸ்ட் இயர்க்கானதானும் மைனஸ் பண்ணணும். ஓகே மேம். ஓகே கா. ஓகே ஸ்வேதா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ரிஸ்தானா, ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 9 பாருங்க. அவனே ரெசிப்ட்ஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துட்டான். தேர் ஆர் 300 ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்க, கரண்ட் இயர் என்ன? மேம் 18 to 19. கரெக்ட், 18 to 19. ஓகே, இதுதான் நம்மளோட கரண்ட் இயர், கரெக்டா? சரி, எஸ் மேம். தேர் ஆர் 300 மெம்பர்ஸ் இன் த கிளப், ஈச் பேயிங் அன் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ₹200 பெர் ஆனம். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 17-18 வந்து 1000 கொடுத்துட்டான். ஓகேவா? இங்க கொடுத்துருக்க லைனுக்கு மீனிங் என்ன? இந்த லைனுக்கு மீனிங் என்ன? ஒரு கிளப்ல 300 மெம்பர்ஸ் இருக்காங்கக்கா. ஓகே, அவங்க அந்த எல்லாருமே ஆனுவல், வந்து இயர்லி இயர்லி 200 ரூபீஸ் சப்ஸ்கிரைப் பண்றாங்கக்கா. ஓகே, ஆனா இன்னும் சில வராத இன்கம்ஸ் எல்லாம் இருக்குக்கா. இப்போ ப்ரீவியஸ் இயரோடது. ஓகே 300 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் 200 ரூபீஸ் பே பண்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எல்லாரும் எவ்வளோ பே பண்ணுவாங்க? 60,000 கா. 60,000 ரூபீஸ் பே பண்ணுவாங்க, கரெக்டா? ஆனா கரண்ட் இயர்ல உனக்கு எவ்வளோதான் அமௌண்ட் வந்திருக்கு? 48,000. ஃபார்ட்டி எயிட் அப்போ ஸ்டில் தௌசண்ட் கரண்ட் இயர்க்கான அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? 12,000 கா. கரெக்டா, அதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல கரண்ட் இயர் கட்டி, இதோட பேலன்ஸ் ஷீட்டு இப்போதைக்கு நீங்க பார்க்க வேண்டாம், ஸ்டாப் பண்ணிவிங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஐடியா இருக்குன்னா வேணா இங்க பாருங்க. ஜஸ்ட் ஒன் லைன்ல தாண்டா இருக்கும், இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்குன்னு எதுவும் கிடையாது. உங்க 11th ஸ்டாண்டர்ட்ல இப்ப அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அது உங்க லயபிலிட்டி சைடு காட்டுவீங்க. இது நமக்கு இன்கம், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்மா இருக்குன்றனால அதை நமக்கு அசட் சைட்ல காட்டுவோம். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டை நீங்க தரவா பண்ணீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ கரண்ட் இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ? 60,000, கரெக்டா? எப்படி 60,000 வந்துச்சு? 300 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் 200 ரூபீஸ் பே பண்றாங்கன்னா கரண்ட் இயர் நமக்கு 60,000 வந்திருக்கணும். பட் ஆக்சுவலி நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணிருக்கோம்? 48,000. இந்த கரண்ட் இயர்க்கான அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? 12,000. இந்த 1000 ரூபீஸ் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வருமா? வராதுக்கும். ஏன் வராது? ஏன்னா ப்ரீவியஸ் இயர்க்குள்ளதுக்கா. கரெக்ட், ஏன்னா அது ப்ரீவியஸ் இயர்க்கானது, சோ அதை நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல காட்ட மாட்டோம். ஆனா பேலன்ஸ் ஷீட்ல நம்ம அதை காட்டலாம். அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயர்க்கான அவுட்ஸ்டாண்டிங் என்னன்றதை காமிச்சிருக்கோம், ப்ரீவியஸ் இயர்க்கான அவுட்ஸ்டாண்டிங் என்னன்னு காமிச்சிருக்கோம். அப்புறம் இங்க நம்ம காமிச்சிருக்கிறது எதோட ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 2019, கரெக்டா? எஸ் மேம். ஆமாக்கா. அப்போ இங்க கொடுத்திருக்க 3000ன்றது 18-19க்கான சப்ஸ்கிரிப்ஷன் தானே? அட்வான்ஸா கொடுத்திருக்கானா? எஸ் மேம். சோ அத நம்ம இங்க காமிச்சிருக்கோம் லயபிலிட்டி சைடு. இது புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. இல்லக்கா. ஓகேடா, எல்லாமே சின்ன சின்ன சம்ஸ் தான்டா. சரி, இப்போ எனக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் மட்டும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகேடா, ஆக்சுவலி அதான் நான் சொல்றேன் பாரு, இங்க பேலன்ஸ் ஷீட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. நீ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உனக்கு தெரிஞ்சிருந்தாலே நீ இங்க வந்து போட்டுடலாம், ஆர் நான் மறுபடியும் உங்களுக்கு 11th அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 11th அவுட்ஸ்டாண்டிங் சேலரி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க?
அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல? அதான்க்கா அந்த கடைசி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னா நான் ஒழுங்கா படிக்கல, அதனாலதான் கை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகுது. லெஸ் பண்ணணுமாக்கா? ஆட் அவுட்ஸ் தானே, உங்களுக்கு ஒரு டேபிள் காலம் மாதிரி சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ், டெபிட் டெபிட், கிரெடிட் கிரெடிட், ஆமாக்கா லயபிலிட்டி ஆமாக்கா அசட் ஞாபகம் அசட் லயபிலிட்டிஸ். சொல்லி கொடுத்தீங்க. அதை எடுத்து ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்க. சரிங்கக்கா. டேய் மேம் அது எனக்கு இப்போ தெரியாது. என்னடா, மேம் எனக்கு அது தெரியாது. ஓகே 11th நீங்க ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் படிக்கலையா? மேம் படிச்சிருப்போம், ஓகே, படிச்சோம்க்கா. அந்த பேசிக்கான இதான் படிச்சேன் நான். எஸ்டா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பேசிக் வந்து மட்டும் நீங்க ரீகால் பண்ணீங்கனாலே போதும். நான் ஆல்ரெடி குரூப்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்க்கான வீடியோவும் எனக்கு அனுப்பிச்சு விட்டேன், நான் வேணா மறுபடியும் அனுப்பிச்சு விடுறேன். ஏன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி தனியா சொன்னா உங்களுக்கு அது புரியாதுடா, அது எதனாலன்னு சொல்லிட்டு அந்த பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்டோட பேஸ் இப்போ வேஜஸ் இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னு சொல்லி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போய் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னு கொடுத்துருக்க வேஜஸ் கூட ஆட் பண்ணுவீங்க, கரெக்டா? அப்படி தானடா பண்ணுவீங்க? எஸ் மேம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எங்க காமிப்பீங்க? பேலன்ஸ் ஷீட்ல போய் லயபிலிட்டி சைடு காட்டுவோம், கரெக்டா? அது எக்ஸ்பென்சஸ் ஸோ அதனால அது நீங்க லயபிலிட்டி சைடு காமிச்சிங்க. யூ ஆர் லயபிள் டு பே தட் எக்ஸ்பென்சஸ். பட் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்கம், நமக்கு வர வேண்டிய இன்கம், ஸோ அதனால அதை நம்ம அசட் சைட்ல போட்டிருக்கோம். புரியுதா? புரியுதா? ஏதாவது டவுட் இருக்காடா? புரியுது புரியுது. அக்கா. காயத்ரி உங்களுக்கு ஓகேவா? நான் வேணா மறுபடியும் ஃபைனல் அக்கவுண்ட்ஸோட வீடியோ அனுப்பிச்சி விடுறேன், ஒன்ஸ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் ரீகால் பண்ணிட்டு வாங்க. ஓகேக்கா. புரியுதுக்கா. ஓகே மேம். ஓகேடா. 10th சம் எனக்கு இப்போ கிளாஸ்லயே உட்காந்து நீங்க போட்டுக்காமீங்க. ஓகே மேம். ஆக்சுவலி 3 சம்மே போடலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லடா, ஈஸியா தான் இருக்கும். அது ஒண்ணு மட்டும் படிச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வர பெரிய சம்ஸ் எல்லாமே, ஆக்சுவலி இது செகண்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு, சொல்ல போனா கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இனி வர பெரிய சம்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கும் சம்ஸ், நம்ம அதையும் நம்ம பார்ப்போம். சரி இப்ப என்ன பண்றீங்கன்னா 3 சம்முமே எனக்கு இப்ப போடுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 10, 11, 12. ஃபர்ஸ்ட் எனக்கு இல்ல 11 நான் சொல்லி கொடுக்கணும்னா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். அக்கா மாமி எனக்கு நாங்களே சொல்லி போ. போடுங்க. இல்ல டென் வேண்டாம் அக்கா. டென்னும் டுவெல்லும் கண்டிப்பா நீங்க போட முடியும்டா, ஈஸியான சம் அது. 11 வேணா, ஒன்ஸ் கொஸ்டின் பாருங்க, நான் சொல்லி கொடுக்கணும்னா சொல்லி கொடுக்கறேன். அக்கா எனக்கு சொல்லித்தாங்கக்கா. சரி ஓகே. சி 11th சம்ல வந்து என்ன கொடுத்துட்டான், 1/1/2018, 31st டிசம்பர் 2018. நீங்க ஃபர்ஸ்ட் இவங்க என்ன இயர் ஃபாலோ பண்றாங்க, கேலண்டர் இயரா அக்கவுண்டிங் இயரா? கேலண்டர் இயர் தான். கேலண்டர் இயர். அப்போ இது வந்து நமக்கான ஓபனிங் அமௌண்ட், இது நம்மளோட க்ளோசிங் அமௌண்ட்னு சொல்லலாமா? எஸ் மேம். ஓகே. க்வெஸ்சன்ல கரண்ட் இயர் என்ன அப்போ? ட்வெண்ட்டி எயிட்டீன் கா. கரெக்ட், 2018 தான் நம்மளோட கரண்ட் இயர், கரெக்டா? உங்களுக்கு ஒரு வேளை அப்படி டவுட் இருக்கு அப்படின்னா கொஷினை நல்லா ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கொஷினில் அவன் எந்த இயருக்கு கால்குலேட் பண்ண சொல்றான்றத பாருங்க, கரண்ட் இயருக்கு தான் கால்குலேட் பண்ண சொல்லுவான்.
சோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டியூரிங் த இயர் எவ்வளோ 1,50,000. ஓகேவா? இப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான் 1/1/2018, அதாவது ஸ்டார்டிங் டேட்ல அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அப்போ இது ப்ரீவியஸ் இயரோடதா இல்ல கரண்ட் இயரோடதா? மேம் புரியல. 1/1/2018 அன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அப்போ இது ப்ரீவியஸ் இயரோட தான் கரண்ட் இயரோட தான்? ப்ரீவியஸ் இயர்க்கா ப்ரீவியஸ் இயரோடதுக்கா? எப்படி ப்ரீவியஸ் இயர்னு சொல்றீங்க? சி, ஒரு வருஷத்தோட க்ளோசிங் தான் நமக்கு நெக்ஸ்ட் இயர்க்கான ஓபனிங், கரெக்டா? சோ ஓபனிங்லயே உனக்கு இந்த அமௌண்ட் இருக்குன்னா கண்டிப்பா அது 2017ஓட க்ளோசிங்கா தானே இருக்கும். 2017 நமக்கான ப்ரீவியஸ் இயர் தானே? ப்ரீவியஸ் இயரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம லெஸ் பண்ணுவோமா? இந்த ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் ஆமாங்கக்கா. புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? டியூரிங் த இயர் நம்ம 1,50,000 வாங்கியிருக்கோம். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுத்துருக்கிறது இல்ல, இந்த 1/1/2018 இருக்கிறது என்னது? 2017ஓட அமௌண்ட். அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். இது புரியுதா? எஸ் மேம். ஓகே. இதுவே அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 7,000 கொடுத்துருக்கானா, இது எந்த இயர்க்கானது? கரண்ட் இயர்க்கா, ப்ரீவியஸ் இயரா, நெக்ஸ்ட் இயர்க்கானதா? கரண்ட் இயர் தான். கரண்ட் இயர்க்கானது. சோ கரண்ட் இயரோடதுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிடணும். புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அட்வான்ஸ்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் நாம இந்த வருஷம் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ 1/1/2018 ஓபனிங் பேலன்ஸ் அன்னைக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, அது ஐ மீன் அட்வான்ஸ் இருக்குன்னா அது நீ 2017ல வாங்கின அமௌண்ட் தானே? 2018க்கான சப்ஸ்கிரிப்ஷன் நீ 2017லயே அட்வான்ஸா வாங்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம அட்வான்ஸா வாங்கியிருக்கோம்னா அதையும் நம்ம ஆட் பண்ணணும். இங்க இருக்கிற 5,000க்கு என்ன அர்த்தம்? 2019க்கான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம 2018லயே வாங்கியிருக்கோம். இது நெக்ஸ்ட் இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன், சோ அதை நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். சம் புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? கொஷினை பொறுமையா ரீட் பண்ணி பாருங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், கொஷினை ரீட் பண்ணுங்க, டவுட் இருக்குன்னா சொல்லுங்க.